மேட்டிமையான பைத்தியம். நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டு தெளிந்த சிந்தனை உடையவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தப்பிதங்களை மற்றவர்கள் எடுத்துச் சொல்லும் போது அதை செவி கொடுத்து கேட்டு மனம் திரும்ப வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகளில் உண்மை இருக்கும்போது அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நம்மை ஒருவர் குற்றப்படுத்தும் போது நம்முடைய உண்மை நிலையை ஆராய்ந்து பார்க்காமல் அவர்கள் மீது உடனே கோபப்படக்கூடாது. பிறர் மீது காரணம் இல்லாமல் கோபப்பட்டால் நமக்கு நிந்தையும் அவமானமும் உண்டாகும். ஒரு சிலர் நம்மீது நியாயமான குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள். உடனே அவர்களை எதிர்த்து விடக்கூடாது. நம்மை பற்றி ஆராய்ந்து பார்க்காமலேயே நம்மிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று வாதாடக்கூடாது. நாம் மன மேட்டிமையோடு பிறரை எதிர்ப்பது நம்முடைய பைத்தியக்காரத்தனம். நாம் துர்ச்சிந்தனை உடையவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய கையினால் நம்முடைய வாயை மூட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தீய சுபாவம் இருக்கும் என்றால் அதை நம்மை விட்டு நீக்கி போட வேண்டும். கையினால் வாயை மூடுதல் என்பது நம்முடைய பணிவையும் அடக்கத்தையும் குறிக்கிற வாக்கியம். நம்முடைய இருதயத்தில் எழும்பும் துர்ச்சிந்தனையையும் அடக்க வேண்டும். நம்முடைய வாயில் இருந்து வெளிப்படும் தீய வார்த்தைகளையும் அடக்குவதற்கு நம்முடைய வாயை கையால் மூட வேண்டும். தீமையான காரியங்களை சிந்திப்பது பாவம். தீய சிந்தனைகளை பேசுவது அதைவிட கொடிய பாவம். நம்முடைய மனதில் உள்ளதை நம்முடைய வாயினால் பேசும்போது நம்முடைய வாய் நம்முடைய மனதை அங்கீகரிக்கிறது. தீய வார்த்தைகளை பேசும்போது நம்முடைய தீய குணத்தை நாம் அங்கீகரிக்கிறோம். நம்முடைய வார்த்தைகளினால் நாம் பிறரை கோபப்படுத்தக் கூடாது. மற்றவர்கள் கோபப்படாமல் அமைதியாக பேசும்போது நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் அவர்களை கோபமடைய செய்யக்கூடாது. ஒரு சிலர் தங்கள் வாயின் வார்த்தைகளினால் பிறரை வேதனைப்படுத்துவார்கள். கோபமான வார்த்தைகளை கட்டுப்பாடு இல்லாமல் பேசுவார்கள். அவர்களுடைய வார்த்தைகளில் நிதானம் இருக்காது. அவர்களுடைய உள்ளம் குழப்பத்தில் இருக்கும். அவர்களுடைய வார்த்தைகளும் குழம்பி போயிருக்கும். இருதயத்தில் அமைதியும் சமாதானமும் தெளிவும் இல்லை என்றால் அவர்களுடைய வாயின் வார்த்தைகளும் தெளிவாக இராது, அவர்களுக்கும் சமாதானமாய் இராது. பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். இது போலவே நம்முடைய கோபமான வார்த்தைகள் மனுஷனுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் பாழாக்கும். நமக்குள் இருக்கிற நல்ல சுபாவங்கள் எல்லாம் கெட்டுப்போகும். நாம் கோபமாய் ஒரு வார்த்தை பேசினாலும் அதன் பின்பு அமைதியாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. கோபமான ஒரு வார்த்தை மற்றொரு கோப வார்த்தையை பிறப்பிக்கும். முடிவில் சண்டையும் அழிவும் உண்டாகும். சண்டையை குறைக்க வேண்டுமென்றால் ஆரம்பத்திலேயே நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறைத்துவிட வேண்டும். இருதயத்தில் கோபம் இருந்தாலும் அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தாதவாறு நம்முடைய வாயை கையினால் மூட வேண்டும்.